மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் கண்காணிக்க வேண்டுமென அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அராஜகத்திலும் வன்முறையிலும் கைதேர்ந்த திமுக மற்றும் பாஜகவின் பல்வேறு முறைகேடுகளையும் தில்லுமுள்ளுகளையும் தாண்டி தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகளுக்கும், கோடானு கோடி கழக உடன்பிறப்புகளுக்கும் முகவர்களுக்கும், அதேபோன்று கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வாக்குப்பதிவு நிறைவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில், வரும் ஜூன் 4 வாக்குகளை எண்ணி முடிவுகள் அறிவிக்கும் வரையிலும் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டுமென கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.